உபமானம் செய்யும். நபி கடைபிடித்தார்கள், தனக்கு தீக்கழித்தவரை மன்னித்தது மட்டுமல்ல உபமானம் புரிந்தவர்கள் சொல்லலாம். நாயகமே, நீங்கள் மகத்தான குலத்தில் இருக்கிறீர்கள். நாயகமே, உங்களை இப்போ உலகிற்கு ரஹமத்தாக அன்றியே நாம் இறக்கவில்லை. நீங்கள் மனிதர்களுக்கு ரஹமத்தாக இருக்கிறீர்கள். பரப்பன ஊர்வன கடல்வால் எல்லா உயிரினங்களுக்கும் நபியே, நீங்கள் ரஹமத்தாக இருக்கிறீர்கள். நபியே, உங்களை ரஹமத்தாக நாம் அனுப்பியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களால் பெயர் எடுத்தவர்கள். இவர்களுடைய பிரச்சனை கிடைக்கிறதோ இவர்களுடைய அரசாங்கத்தின் மீது, இவர்களுடைய அரசின் மீது
நிர்வாகி தங்களுடைய அரசினுடைய உடன்படிகளை கோபார்களை நிர்வாக திறமையை சரி செய்வதற்கு நம்மை மனிதனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமானவர்கள் அல்ல, குர்ஆன் அல்ல, முன்னுண்டான நபிமார்களின் மூலமாக சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள், சோதனம் சொல்லப்பட்டவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல இறை வேதங்கள் முன்னுண்டான வேதங்கள் இந்த நபி குறித்து பேசியிருக்கிறது. பல நபிமார்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தூதர் குறித்து. ரசூலுல்லா சாதாரணமான நபர் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவா அவங்க கேட்கிறாங்க, காபாவை கட்டிட்டு காபா ஆலயத்தை கட்டிவிட்டு இறை தூதர் தௌராத்திலே சொல்லப்பட்ட இறை தூதர்